பிக் பாஸோட ப்ரோமோக்கு அப்புறமா வர்ஷினி அந்த வீட்டில இருந்து வெளியில போனதுக்கு அப்புறமா முத்துவும் தீபக்கும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தீபக் இந்த மாதிரி முத்துட்டு சொல்றாங்க, முத்து இந்த மாதிரி நான் யாருக்கும் சொன்னதில்ல, இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்கப்பா. வரும் வாரங்கள்ல அதாவது நாளையில இருந்து சாச்சனா பொண்ணு உன் கூட தான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களுமே அவங்க கூட தான் அதிகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து நடந்ததுல வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது, அந்த பொண்ணு உங்களதான் அப்படியே அண்ணன் அண்ணன்னு உருகி ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது பாசமா வேசமா அப்படின்ட்டு எனக்கு சொல்ல தெரியலப்பா. ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணு கூட நீங்க இருக்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அது அந்த பொண்ணு கூட நீங்க இருக்கிறத நான் ஒண்ணு தப்பா சொல்ல வரல, இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் கவனமா இருங்க. பொண்ணு இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் அதோட தலையில அதுவே இழுத்து போட்டுக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நீ வந்துட்டு நான் என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முன்ன போய் நின்னீங்க அப்படின்னா அதனால பாதிக்கப்பட போறது என்னவோ நீங்க தான். அதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா உங்க இஷ்டம் கொஞ்சம் பார்த்து கவனமா, அதாவது எதுக்குமே கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணாம கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.